நெல்லை மாவட்டத்தில் தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் கொரோனா தடுப்பூசி செலுத்த அரசு மருத்துவமனைகள் ஏராளமான பொதுமக்கள் கூடியதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் தடுப்பூசி மையங்கள் மூடப்பட்டது. அந்த வகையில் நெல்லை மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட 84 தடுப்பூசி மையங்கள், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனைத்து மையங்களிலும் தடுப்பூசி போடும் பணியானது நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலைகள் தமிழக அரசு நெல்லை மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மட்டும் 1000 தடுப்பூசிகளை அனுப்பி வைத்தது. மேலும் பிற மையங்கள் பூட்டப்பட்டிருந்த நிலையில் அரசு மருத்துவமனைகள் மிக குறைந்த அளவே தடுப்பூசி அனுப்பப்பட்டதால் முதலில் வருபவர்களுக்கு மட்டுமே முன்னுரை அடிப்படையில் தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. கொரோனா ஊரடங்கு தளர்வால் பொதுமக்கள் அதிக அளவில் தடுப்பூசி செலுத்த சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் அதிக அளவில் திறந்ததால் நோய் தொற்றானது மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.